ஏமா, அதான் என் புள்ள கரெக்டா சொல்லிட்டால. உனக்கு என்ன யோசனை? உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. இனிமே நீ ஜீவா கூட நம்ம வீட்டுலதான் இருக்கணும். என்னம்மா பூங்கொடி முறைக்கிற? டேய், நான் எங்கடா முறைச்சேன்? நான் சாதாரணமா தான் பார்த்தேன். என் பார்வையே அப்படித்தான் இருக்கும். இல்ல இல்ல, நீ முறைச்ச. டேய் கோபி, அம்மா முறைச்சாங்களா இல்லையா? ஆமா ஆமா, முறைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ டேய், என்னடா? இல்லப்பா, நான் முறைக்கல. இவன் தான் தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கான். எலிக்கு சாட்சி போனோம். வாப்பா போலாம். அம்மா இங்க பாருங்க, நீங்க நல்லா சிரிச்ச முகத்தோட கூப்பிட்டா தான் நாங்க வருவோம். வாங்க, ரெண்டு பேரும் வீட்டுக்கு போல வாங்க. ஆஹா, இது பத்தல, இன்னும் சந்தோஷமா கூப்பிடுங்க. ஐயோ, இவன் இம்ச தாங்க முடியலையே. ஜீவா வாமா, ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம். ஐயா, இது ஏதோ மெக்கானிக்கலா இருக்கே. இது பாருங்க, நல்ல மனசோட அப்படியே அடிவயத்திலிருந்து ஃபீலிங்கோட கூப்பிடுமா? கூப்பிடு 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 கூப்பிடு. ம், சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஓகேவா? சரிம்மா, உங்களுடைய ட்ரெஸ் எடுத்து வை. வாப்பா சீக்கிரம் வா. எனக்கு தெரியாது. தீபிகாக்கும் அது தெரியாது, அதனாலதான் துணைக்கு சும்மா கூட்டிட்டு வந்தேன். சும்மா கூட்டிட்டு வந்ததுக்கு அவ என்ன ஆட்ட போறான்னு பாத்தீங்களா? ஜீவா, திஸ் இஸ் டூ மச். சொல்ல போனா நீ தான் என்ன இன்சல்ட் பண்ற. நீ பூங்குடி திட்டினா அது என்ன திட்டுற மாதிரி? அவளை இன்சல்ட் பண்ணா அது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி? நீங்க மருமகளை நினைச்சிட்டு இருக்க கூடவே இருங்க. நான் என் பொண்டாட்டிய நினைச்சிட்டு இருக்க கூட இங்கே இருந்தேன். உங்களுடைய
உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. நில்லுடா. ஏ தீபிகா, உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜீவா பக்கத்துல உட்காருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? நீ உன் இஷ்டத்துக்கு ஏன் ஆடுற? எவ்வளவு கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி நான் அவனை கூட்டிட்டு வரேன், ஒரு செகண்ட்ல நீ கெடுக்க பாக்குறியே, பைத்தியம் அவனுக்கு. ஏ ஜீவா, ஆ உன்ன கோச்சிட்டு போறியப்பா, கார்ல ஏறுப்பா. பூங்கடி, நீ சொன்னதான் ஜீவா கேப்பான் போல இருக்கு. அவனை கார்ல உட்கார சொல்லுமா? இல்லனா நீ அவன் கைய பிடிச்சு உட்காருவே. அதெல்லாம் வேண்டாமா. ஏன் வேண்டாம் விருப்பா சொல்றீங்க? நாங்க இங்க இருந்துக்கிறோம், நீங்க புறப்படுங்க. பூங்குடி, நீ என்ன சொல்ற சார்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சார் எனக்கு வேத வாக்கு. நீ நெருப்புல குதின்னு சொன்னா கூட நான் குதிச்சிருவேன். அம்மா, நெருப்புலயும் குதிக்க வேண்டாம், கடல்லயும் குதிக்க வேண்டாம். வந்து கார்ல ஏறுன்னு சொல்றல்ல. சரி, இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? தீபி தான் பிரச்சனையா? நான் அவளை ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு வர சொல்லிடுறேன். நீங்க எப்பவுமே அப்படிதான், எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுப்பீங்க. இன்னைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறீங்க, நாளைக்கு எங்களை போன் சொல்லி திரும்பி அனுப்பிட்டீங்கன்னா? என்னப்பா நீ, நான் ஏன்ப்பா அப்படி எல்லாம் சொல்ல போறேன்? இத பாரு, காலம் காத்தால நான் காஃபி கூட குடிக்கல. என்ன ரொம்ப படுத்தாதடா, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. முதல்ல நீ கார்ல ஏறு. இங்க பாரு, அவ பண்ணதுக்கு உன் கால்ல விழுந்து நான் அவளை மன்னிப்பு கேட்க சொல்றேன். என்ன இல்லையா, நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அம்மா வேணாம் சார், நீங்க கார்ல ஏறுங்க சார். ஓகே பூங்குடி, நீ சொன்னா நான் கண்டிப்பா கேட்டுப்பேன். அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு சுத்துற பசங்களை நம்பவே கூடாது. கடைசியில பொண்டாட்டி பேச்சு தான் கேக்குறாங்க. பூங்குடி, நீயும் முன்னாலே உட்காருமா? தீபி, நீ வா என் கூட பின்னாடி சீட்ல உட்காந்துக்கோ. வா வா, பூங்குடி சீட் பெல்ட் போடுங்க. என்னாச்சு பூங்குடி? சார், இதை எப்படி போறதுன்னு தெரியல சார். என்ன
உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? மாமா, அத்தை வந்து ஜீவாவை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. என்ன, ஜீவாவை கூட்டிட்டு வர போயிருக்காளா? அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவ என்ன பண்ணாலும் ஏத்து கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காளா? கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா அவ இஷ்டத்துக்கு ஆடுவாளா? அவ என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்கா? அவ என் பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுவாள். அவ பிச்சரம் பிச்சு அவளை. முதல்ல ஜீவா இங்க வரட்டும், பெத்த பையன் கூட அவனை பார்க்க மாட்டேன். அவன் காலை வெட்டுறனா இல்லையா பாரு. அவங்க தான் நினைக்கிறாங்க. பாப்போம் குடி. ஜீவா, என்ன ஆண்டி மனசுல, நீங்களே இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. கூட்டிட்டு வந்தது கூட பரவாயில்ல, அவ முன்னாடியே என்ன திட்டுறீங்க? ஐயோ, ஓப்பனிங்கே இப்படின்னா போக போக. இத பாரு, உங்க கிராணி சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தனியா சுதந்திரமா இருக்க விடாம இங்க கூட்டிட்டு வந்து வச்சுட்டேன். உன்னை திட்டினது சும்மா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன, நாம என்னடா வீட்டுக்குள்ள போகாம தயங்கி தயங்கி இங்க நின்னுட்டு இருக்கோம். அவங்கள பாருங்க, எவ்வளவு ஃபாஸ்டா உள்ள போயிட்டு இருக்காங்க. நான் வரல ஆண்டி, நான் எங்க வீட்டுக்கு இப்படியே போயிடுறேன். ஏய், இத பாரு, நீ இப்ப உங்க வீட்டுக்கு போயிட்டனா அப்புறம் அந்த பூங்கொடி ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். இது பாரு, நான் சொல்றது கேளு, முதல்ல உள்ள போலாவா? வா, டேய் நில்றா, வா. ஐயோ, கேட்டியா? நாம வேற கஷ்டப்பட்டு அவங்க கூட்டிட்டு வந்திருப்போம், இவர் லூசு மாதிரி ஏதாவது சொல்லி அதை கெடுத்துருவார் போல இருக்கு. வா வா வா, சீக்கிரம் வா. டேய், இதுதான் உன் அம்மாவுடைய அதிகால கனவா? அதனாலதான் இந்த சொல்ல தங்கினாளா? இத பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள கால் அடி எடுத்து வைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். போடா, அப்படியே திரும்பி போயிடு. ஐயோ மாமா. டேய், சொல்லிக்கிட்டே இருக்க உன் காதல விழலையா? கோத்துல ஏதாவது எடுத்து அடிச்சிட போறேன், போடா. நீ பாப்போ குடி, நான் போவோம் கோபிரமுல போய் பேசிக்கலாம். நில்ல, எங்க போறப்பா? அம்மா, அப்பா சொன்னது கேக்கல நீங்க? நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் சும்மா இரு. யாரும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, இனிமே நான் இங்கேயும் வரமாட்டேன். அப்படியே போயிடுறா. போறேன். ஏங்க, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்பெல்லாம் பேசணுமோ அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு, எப்ப அமைதியா இருக்கணுமோ அப்ப தாறுமாறா பேசுறீங்க. இல்லமாயா, இப்ப கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? என்னைக்காவது நீங்க எதிர்த்து பேசிருக்கீங்களா, இல்ல நான் பேச விட்டுருக்கேனா? இத பாருங்க, கொஞ்ச நேரம் உங்க திருவாயை மூடிட்டு அமைதியா இருங்க. அம்மா, நாங்க உள்ள வரது அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னு ஓபனா தெரியுது. அப்புறம் எதுக்குமா வேண்டாம் விருப்பம்? நான் இங்க இருந்துட்டு, நாங்க இங்க இருந்தா பிரச்சனை தான் வரும். நாங்க கிளம்புறோம், வாப்போ குடி, நம்ம கிளம்பலாம். இத பாருப்பா, அம்மா சொல்றது கொஞ்சம் கேளு. கோபி ரூமும் வேணாம், ஹோட்டல் ரூமும் வேணாம். நீ இங்க தங்குறது தான் நம்ம குடும்பத்துக்கு கௌரவம். கால வேணா புடிச்சு கேக்குறேன், உள்ள வா. ஆமா, நீங்க என்ன கால்ல இருந்து கால விடுறேன் கால விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அப்பா கால விட்டுவேன்னு சொல்றாரு. டேய், அவருக்கு நுகத்தையும் ஒழுங்கா வெட்ட தெரியாது, கால வெட்டுவாரா? ஏண்டா நீ வேற, உள்ள வா. இல்லம்மா, எனக்கு என்னவோ இதெல்லாம் சமாதானம் ஆகல. ஏம்மா பூங்கொடி, நீயாவது என் மனசை புரிஞ்சுக்கோ. நீ சொன்னாதான் அவன் கேட்பான். கொஞ்சம் எனக்காக சொல்லுமா? ஏம்மா,
என்ன யோசிக்கிற? அவனை கூட்டிட்டு உள்ள போமா? சார், நம்ம போலாம் சார். சரி. நில்லுங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏ அத்த, ஒரு நிமிஷம் இருங்க. அனன்யா, உள்ள வா. ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். எல்லா திருஷ்டியும் போகட்டுன்னுதான். சரி. ஹலோ சார், ஒரு குட் நியூஸ் சார். மார்க்கெட்டிங் ஓபன் ஆனோடனே நம்ம கம்பெனியோட ஷேர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சார். உள்ள போங்க. நிஜமா சொல்றீங்க? ஆமா சார். இனி பிரச்சனையா இல்லையே நினைச்சுக்கங்க. அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சுட்டான்னு நினைச்சுக்கங்க. சரி, போன் வைங்க, நேர்ல வந்து பேங்க. யாருங்க அது போன்ல? நம்ம கம்பெனி மேனேஜர்மா. ஒரு சந்தோஷமான விஷயம் வா சொல்றேன். என்னதுங்க சொல்றேன் வா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வா வாங்க. அக்கா. என்ன ஒண்ணு மாப்பிள்ளை கார்த்தி எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க? இல்ல அது வந்து நான் வரும்போது. ஏன் எடுக்கல? இல்ல நீ தனியா வந்த. அவ ஜீவா கூட வந்திருக்கால, அதான். அவளை தனியா துரத்தி விட்டுட்டு நானும் ஜீவாவும் ஜோடியா இந்த வீட்டுக்குள்ள நுழைவோம். அன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். சரி, எடுத்துட்டா போச்சு. என்ன பொங்கடி, நட்சத்திரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா சார், நட்சத்திரங்களை வேடிக்கை பார்க்கும்போது அது ஒரு தனி சோகம். நம்ம சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷத்தை கூட்டி காமிக்கும். நம்ம கவலையா வந்து பார்த்தோன்னா நம்ம கவலையை குறைச்சி காமிக்கும். ஓ, அப்படியெல்லாம் வேற இருக்கா? நான் அப்படியெல்லாம் திங்க் பண்ணதே இல்லை. பெரிய வீடு, நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் நான் தனியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஏன் பொங்கோடி அப்படி நினைக்கிற? நான் இல்லையா உனக்கு? இது பாரு, உனக்கு எல்லாமே நான் இருப்பேன். நிச்சயமா நீங்க இருப்பீங்க, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சார். அந்த நம்பிக்கைக்கு தேங்க்ஸ். பொங்கோடி, அப்புறம் நம்ம என்னதான் விளையாட்டு தரமா காமெடி பண்ணிட்டு வந்தாலும் அது உண்மையிலே கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். நான் இங்கே வரணுங்கிறதுக்காக தான் என் அம்மா உன்னையும் எங்கள் கூட கூட்டிகிட்டு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் இதை நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்.